ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான சாக்லேட் கேக் எப்படி செய்யறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது செய்யறதுக்கு வந்து மைதா தேவையில்லை, சுகர் தேவையில்லை, எக்கு தேவையில்லை, ஈவன் அவன் கூட தேவை கிடையாது. வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பராக நம்ம வந்து கேக் பண்ணிடலாம். வாங்க, இதை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, யாரெல்லாம் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். கேக் செய்ய தேவையான இன்கிரீடியன்ஸ் என்ன நம்ம பார்த்துடலாம். இன்றைக்கி நான் ஓரியோ பிஸ்கெட் எடுத்திருக்கேன், 3 பேக்கெட் எடுத்திருக்கேன். ஸோ டோட்டல் 36 பீஸ் இதில் இருக்கும். அப்புறம் 1 பேக்கெட் ஈனோ எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஃப்ளேவர் வேணாலும் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் லெமன் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 200 ml பாயில்டு மில்க் எடுத்திருக்கேன். அப்புறம் டைரி மில்க்கை வந்து லைட்டாக கிரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீ எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நம்ம பட்டர் கூட யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி என்கிட்ட கீ இருந்துச்சு, நான் கீ எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதாம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் கிரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாக்லேட் சிரப் எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு பெரிய மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த பிஸ்கெட் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம பாயில் பண்ணி ஆற வச்சுருக்க மில்கை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் ஆக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பேஸ்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஈனோ பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். ஈனோ பவுடர் இல்லாதவங்க பேக்கிங் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு கேக்குக்கு வந்து ப்ளஃபினஸ் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். இதையும் நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி தான் நம்ம வந்து கேக் செய்ய போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் எடுத்து வச்சுருக்க பாத்திரம் என்ன பாத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் காய்ச்சிற பேனில் தான் செய்ய போகிறோம். ஸோ இந்த பாத்திரம் ஏன் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாத்திரம் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஸோ அதனால தான் நான் இதில் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இதை எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து கீ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பட்டர் பேப்பர் வந்து இந்த சைஸுக்கு கட் பண்ணி இதையும் அதுக்குள்ளே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுக்கு மேலே அகைன் வந்து நம்ம வந்து கீ அப்ளை பண்ணணும். இதையும் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேக் வந்து அதிகமாக ஒட்டாமல் வர்றதுக்காக நம்ம அப்ளை பண்ணுறோம். இது இந்த பட்டர் பேப்பர் வைக்காமலும் நம்ம செய்யலாம். ஸோ பட்டர் பேப்பர் வச்சோம் அப்படின்னா ரொம்ப ஒட்டாமல் வரும், அதுக்காக தான் நம்ம இதை செய்கிறோம். ஸோ இப்போ நான் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த கேக் பேட்டரை வந்து இதில் ஊற்றிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வந்து லைட்டாக தட்டி விட்டுக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஏர் போய் லாக் ஆகிக்கும், அதுக்காக தான் இந்த மாதிரி நான் தட்டுறேன். ஸோ மோஸ்ட்டாக பப்புள்ஸ் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து கேஸ் ஸ்டவ்வில் ஒரு தவா வச்சுக்கிறேன். அதை 10 minutes ஹை ஃப்ளேமில் வச்சு, அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பேட்டரை இதில் வச்சு அதை வந்து ஒரு மூடி போட்டு மூடிடுறேன். இதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஹோல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதை அடைக்கிறதுக்காக ஒரு பேப்பர் வந்து வச்சு கவர் பண்ணுறேன், ஏர் போகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இதை வந்து அப்படியே 40 to 50 minutes வரைக்கும் நம்ம விட்டுறணும். இப்போ டைம் வந்து 4:10 ஆகுது. 5 o'clock நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ 50 minutes முடிஞ்சிருச்சு, 5 o'clock ஆகிடுச்சு. ஸோ நம்ம கேக் வந்து குக் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். ஸோ கேக் வந்து நல்லா குக் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு வந்து ஒரு டெஸ்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டிக்கை வந்து எண்டு வரைக்கும் வந்து சொருகிக்கோங்க. சொருகி வெளியே எடுக்கும்பொழுது கேக் வந்து இதில் ஒட்டாமல் இருந்துச்சு அப்படின்னா வந்து நல்லா பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இதை நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதை பிளேட்டில் எடுக்கணும். ஸோ இதை வந்து நல்லா நான் 1/2 hour ஆற வச்சுட்டேன். இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். வாவ், கேக் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த பட்டர் பேப்பரை கூட ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேக் வந்து எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நாம் வந்து இதில் வந்து டெக்கரேட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் வந்து சாக்லேட் சிரப் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஃபஸ்ட்டு வந்து இது மேலே வந்து டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாம். ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய ஹஸ்பண்ட் பர்த்டே, நான் அவருக்காக வந்து இந்த கேக் வந்து ரெடி பண்ணுறேன்.
இந்த ரெசிபி யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் கிட்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எந்த நேரத்தில் என்ன ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்பாங்கன்னு நமக்கே தெரியாது. ஜெஃபின்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு 12:30 மணிக்கு கேக் வேணும்னு சொல்லி அழுவான். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நான் வந்து கேக் இந்த மாதிரி தான் செஞ்சு தருவேன். அடுத்து வீட்டில் கொஞ்சம் சாக்லேட் இருந்துச்சு, அந்த சாக்லேட்டை வச்சு நான் டெக்கரேட் பண்ணுறேன். அடுத்து ஜெஃபினுக்குன்னு ஒரு மஞ்ச் வாங்கி வச்சுருந்தோம், அதை ரெண்டாக உடச்சி டெக்கரேட் பண்ணுறதுக்காக அழகாக இந்த மாதிரி உள்ளே வந்து சொருகி வைக்கிறேன். அடுத்து கிரேட் பண்ணி வச்சுருக்க பாதாமும் இதில் சேர்த்துக்கிறேன். பாதாம் வந்து டெய்லி நம்ம வந்து ஃபுட்டில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா கிரேட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டை வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் யாருக்காவது பர்த்டே வந்துச்சுன்னா கண்டிப்பாக 12 மணிக்கு இந்த மாதிரி ஒரு கேக் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். அவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அடுத்து இந்த கேக்கை வர கிறிஸ்மஸ்க்கு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.